எல்லா தீபாவளிக்கும் வீட்டில் இருப்பார், இந்த தீபாவளிக்கு நம்ம கூட இல்லையே, ஆனால் அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். நான் உடம்பு முடியலைன்னு செய்யாமல் இருப்பேன். அப்போ அவனாக கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்ச மட்டும் ஏதோ சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவான். அவங்க அப்பாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவான். அரசியல் போறேன்னு சொல்றப்போ எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். யார்கிட்டையும் அன்பா நடந்துக்கோ, கோபப்படாத. அவங்க எவ்வளவு கோபப்படுத்தினாலும் நீ கோபப்படாம பொறுமையா பேசு. பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வரமா, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாரு. பொதுவாக பையங்க அப்படின்னாவே அம்மா கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இல்லையா. விக்ரம் அண்ணனை பற்றினா இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். பிக் பாஸ் வீட்டில் நான் எல்லா வேலையும் செய்கிறேன், சமயக்கட்டு முதற்கொண்டு அண்ணன் நினைக்கிறத நம்ம பார்க்க முடியும். வீட்டில் எப்படி, வீட்டில் ஏதாவது என்ன எல்லா வேலையெல்லாம் செய்வார்? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குவேன், அவனாக சாப்பாடு போட்டு சாப்பிடுவான். சில நேரங்களில் செய்யாமல் இருப்பேன், உடம்பு முடியலைன்னு செய்யாமல் இருப்பேன். அப்போ அவனாக கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்ச மட்டும் ஏதோ சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவான். அவங்க அப்பாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவான். அவர் விரும்பி சாப்பிட்ற உணவு நீங்கள் சமைக்கிறது இல்லை? எது? சிக்கன் தான், சிக்கன் பூரி வெண்பொங்கல். அவருக்கு அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னா எந்த அட்வைஸ்? யார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோ, கோபப்படாத. அவங்க எவ்வளவு கோபப்படுத்தினாலும் நீ கோபப்படாமல் பொறுமையாக பேசு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவேன் நான். அதைத்தான் பிக் பாஸ் வீட்டில் கடைபிடிக்கிறார் நினைக்கிறேன். ஆமாம், அதைத்தான் கடைபிடிக்கிறார். உங்ககிட்ட பேசும்போது உங்க உரையாடல அதிகமா அண்ணன் எதை பத்தி பேசுவார்? என்னோட உடல்நிலையை பத்தி தான் அடிக்கடி பேசுவார். நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதம்மா, உனக்கு தெரிஞ்ச மட்டும் ஏதாச்சும் செய், உனக்கு முடிஞ்சாதான் ஏதாவது செய். எனக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் இதாயிடுச்சு, அதனால ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, முன்னால முடிஞ்சதை செய், மற்றதை நாங்க பாத்துக்கிடுறோம்னு சொல்லுவார். அரசியலுக்கு போறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னப்போ நீங்க என்ன சொல்லி? அரசியல் போறேன்னு சொல்கிறப்போ எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அது அவருக்கு பிடிச்சிருந்தது, அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. அரசியலுக்கு போய் பொறுப்புகள்லாம் வகிக்கும்போது அப்போ என்ன நினச்சிங்க, அப்போ என்ன சொன்னீங்க? அப்போ கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. எல்லா தீபாவளிக்குமே விக்ரமன் உங்கள் கூட இருந்திருப்பார். ஆமாம், இந்த தீபாவளிக்கு அவர் உங்கள் கூட இல்லை. அவர் நீங்கள் பார்க்க முடிஞ்சாலும் அவர் உங்கள் பக்கத்தில் இல்லை இல்லைங்களா? ஆமாம். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவரை? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லா தீபாவளிக்கும் வீட்டில் இருப்பார், இந்த தீபாவளிக்கு நம்ம கூட இல்லையே, ஆனால் அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். விக்ரமன் யாரையாவது காதலிச்சிருக்காரா? இல்லை. இல்லையா? உங்ககிட்ட சொன்னதில் எந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படி ஏதாவது உங்ககிட்ட எப்பயாவது? அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன். ஒன்றும் பேசுறதில்ல. இப்போ அண்ணனுக்கு ஒரு திருமண வயதை எட்டிட்டாரு, நீங்கள் அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு? திருமணம் பண்ணி வைக்கலாம்னு விரும்புகிறேன், ஆனால் அவர் நான் அதுக்கு தகுந்த காலம் வருமா, அப்போ நான் பண்ணிக்கிடுறேன். பொது வாழ்க்கையில் இருக்கேன், கொஞ்சம் நாள் போகட்டுங்கிறாரா? ஆமாம். என்ன மாதிரியான பொண்ணு பார்த்துக்கணும் ஆசை? குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் விரும்புகிறது தானே. அதே மாதிரி நானும் குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். டெய்லி வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு, நீரை வந்து உங்கள் கூட வந்திருப்பாரு, காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏதாவது நாள் இயல்பாக அவர் வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் படுக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ இல்லைன்னு சொன்னே டக்குன்னு என்ன இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்கும், அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான், மிஸ் பண்ணுவேன் அவனை. சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் உங்களுக்கு? பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வரமா, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சம்மதம் தாமா, உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான், உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வாமான்னு சொன்னேன். போறப்ப பையன் தூக்கிட்டு விட்டு விட்டு கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போனாரு? போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னாரு. அப்பாட்டையும் போயிட்டு வரப்பா, நீங்க நல்லபடியா இருங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்லி அனுப்பிச்சு? நானும் ஜெயிச்சுட்டு வாப்பா, நல்லபடியா அங்க உள்ளவங்க கிட்ட எல்லாம் நல்லா அனுசரிச்சு போப்பா, கோவப்படாத, அனுசரிச்சு இருந்துக்கோ, நீ நல்லா வருவ, ஜெயிச்சுட்டு வருவ அப்படின்னு சொன்னேன். உங்க மேல அதிக அன்பாடு இருப்பாரு, அப்பா மேல அதிக அன்பாடு இருப்பாரு? என்னோட தான் அதிக அன்பா இருப்பாரு. உங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்குவாரு? ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவாரு. வந்ததும் எப்படிமா இருக்க, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரு வெளியே போயிட்டு வந்த உடனே. வீட்டில் இருக்கும்போது எதில் அதிகமாக நேரம் செலவிடுவார்? நியூஸ்களை தான் அடிக்கடி கேட்பான், என்னென்ன நடக்கிறதுன்னு நியூஸ்களை
இந்த மொபைல் மூலமாக பார்த்து அதை இது பண்ணிக்கிட்டே இருப்பார். திரைப்படம் சினிமாலாம் பார்க்குற பழக்கம் உண்டு தானே எனக்கு? உண்டு. அவருக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் பற்றிலாம் உங்களுக்கு? அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட மாட்டார். விக்ரமணன் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்களா, இல்லை ஒரு திரைப்பட கதாநாயகனாக பார்க்க ஆசைப்படுறீங்களா? சொல்ல தெரியலே. சொல்லுங்க. இப்போ ஒரு இரண்டு துருவங்கள் இருக்குது. இப்போ விக்ரமணன் வந்து ஏற்கனவே சீரியலில் கதாநாயகராக நடிச்சிருக்காரு, இப்போ அரசியலில் ஒரு பொறுப்பு வகிக்கிறார். இப்போ இதுக்கு பிறகு பிக்பாஸ் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறமும் கதாநாயகனாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன், அவருடைய எதிர்காலத்தை அவர் வந்து சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அமைச்சிக்கிட்டால் உங்களுக்கு அது விருப்பமாக இருக்குமா, இல்லை அரசியலில் இன்னொரு பெரிய பொறுப்பு பெரிய பதவி அப்படி போனால் உங்களுக்கு பிடிக்குமா? அவனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அவன் எதில் நம்ம பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கானோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அவனோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இவ்வளோ நல்லா அம்மாவாக இருக்கீங்க. பொண்ணையும் அப்படி தான். இதுவரைக்கும் கூட வந்து என் பொண்ணு வந்து டெல்லியில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல விசுவல் கமிஷன் என்எஸ்டின்னு ஒரு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அதை படிச்சுட்டு இருக்கிறாப்புல. ஐயா ஐயா அவன் படிக்கணும்னு சொன்னாப்புல, சரி உனக்கு பிடிச்சிருந்தா போ அப்படின்னா அவளே அப்ளிகேஷன் போட்டால் அவளே வந்து இது பண்ண படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னதான் படிக்கணுங்கிறத அவங்களுக்கு வந்து திணிக்கிறது இல்லை, அவங்கள தானாக வளரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு போன உடனேம்மா அக்கம் பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? உங்கள் பையன் நல்லா பண்ணுறான், நல்லா 100 நாள் வரைக்கும் இருப்பான், நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரி, திரும்பி 50 நாளோ 70 நாளோ 100 நாளோ கழித்து அண்ணன் திரும்பி வரும்போது அவரை பார்த்தோடனே முதல்ல நீங்கள் அவர்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும்? எனக்கு அழுக தான் வரும், ஆனந்த கண்ணீர் தான் வரும். சரி, நீங்கள் எப்படி அமிச்சிங்களோ அதே போல் அதை விட இன்னும் ஆரோக்கியமாக இன்னும் நிறைய பேரும் புகழோடையும் இன்னும் நிறைய மகிழ்ச்சியோடையும் கண்டிப்பாக திருப்பி அண்ணன் வருவார். அப்போ மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி. ஸ்கூலில் ரொம்ப டார்ச்சர் இருந்துச்சு அவனுக்கு. அவன் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸுகள் வந்து இவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி இவன் மேலே ரொம்ப பொறாமப்பட்டு ரொம்ப இவனை அவமானப்படுத்தியிருக்கான். நல்லா படிக்கிறாங்கிற பொறாமையில் அவனை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அவமானப்படுத்த என்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்லி அழுதான். ரொம்ப என்ன ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கம்மா, நான் அந்த ஸ்கூலில் படிக்க விரும்பலைன்னு சொன்னான். விரும்பலைன்னு சொன்னான். பொதுவாகவே வந்து பெண்கள்னா வந்து அவ்வளவு கேவலமான முறையில தான் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உண்மை. நாங்க வருத்தப்படுவோம்னு சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப அழுதுருவேன்ட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஏதாச்சும் வெளியில் கஷ்டம் நடந்தால் கூட சொல்ல மாட்டான். ஸ்கூல்லையும் தனிமைப்படுத்தப்பட்டான், இங்கேயும் தனிமைப்படுத்தப்பட்டான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து யாரையும் வந்து இது பண்ண மாட்டார், எல்லாரையும் வந்து அரவணைச்சு கொண்டு போவான், அதுக்கு அவனுக்கு டைம் எடுக்குதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து பபிடன் டிசைர் சொல்லுவாங்க, தடுக்கப்பட்ட உரிமைகள் தான் என்னைக்கும் வந்து கொதிச்சு வெடிச்சிடும். இவருடைய கருத்துக்களை வந்து பேச போறாரு அந்த அசிங்கிற பையன் வந்து ஒரு நேருக்கு நேருக்கு நேரம் வந்து மோதலுக்கு வர்றாப்ல. இன்னொரு பையன் வந்து இருக்கான் பாருங்க, முக்கியமான பொது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இது பண்றான்.